அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு வந்து டைரக்டர் பாரதி ராஜா சாரோட வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும்னு எல்லாருக்குமே ஆசை இருந்திருக்கோம். எல்லாருமே அதை நோக்கி தான் வந்து சென்னை வந்திருக்கோம். இல்லை அவரை வந்து ஒரு மனசில் வந்து ஒரு மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டு அது மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருப்போம். ஆனால் வந்து இயக்குனர் நிர்மல்குமார் வந்து பல ஆண்டுகள் வந்து சாரோட குடித்தனம் நடத்தினவர். அவர் சென்னையில் இருந்ததை விட தேனியில் தான் அதிகமாக இருந்திருக்காரு. ஆனால் அப்படி இருந்தும் இந்த ட்ரெய்லர் அண்ட் விஷுவல்ஸ் இதை பார்க்கும்போது சாருடைய ஒரு சின்ன சாயல் கூட இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப மாடர்னாக வேறு மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நிர்மல்குமார் அவர்கள். விஜய் ஆண்டனி அவர் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டர். ரொம்ப பர்ஃபெக்ட் எப்படி சொல்கிறேன்னா, என்னோடய ஒரு படத்தில் வந்து ஒரு நாள் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுட்ருந்தேன். அப்போ அவர் நடிகனாகல மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது ஒரு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வர ஒரு சீனுக்கு அவ்வளோ மெனக்கெடுதல் வந்து பண்ணார். அவ்வளோ கேள்வி கேட்டார், அவ்வளோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அப்போயே வந்து காஸ்ட்யூம்ஸ் மேக்கப் எல்லாத்தையும் அவ்வளோ கவனமாக பார்த்துட்டார். சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு போகிறது விஷயத்துக்கு. இதை அவர் தயாரித்து ஒரு ஹீரோவாக நடிக்கிற படம், இதில் நிறைய மெனக்கெட்டிருக்கார் அப்படின்றது வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது. விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கேமராமேன் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.